அடுத்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு மேக்ஸ் பார்க்க போகிறோம் மேக்ஸில் வந்து வேர்டு ஸ்டடி அதாவது சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கணும் அது எந்தெந்த புக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்லேருந்து பார்க்குறோம் ஸோ எப்போவுமே சிலபஸ் ப்ரிண்ட் அவுட் கையில் இருக்கட்டும் இந்த எந்தெந்த புக்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறது மட்டும் நோட்டில் எழுதிக்கோங்க அப்போ தான் சிலபஸ் பார்த்துட்டு இந்த நோட்டில் எழுதும்போது திருப்பி இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் புக் பார்த்து கவர் பண்ணிட்டீங்கன்னா நோட்டில் டிக் பண்ணிகிட்டே வாங்க ஸோ அது கவர் ஆயிரும் ஓகேவா ஓகே திறனறிவும் மணக்கணக்கு நுண்ணறிவு ஆப்டிடியூட் அண்ட் மென்டலபிலிட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுருக்குதல் விழுக்காடு மீ பெரு பொது காரணி ஹச் சரியா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீ சிறு பொது மடங்கு வந்து லோயஸ்ட் காமன் மல்டிப்ளிக மல்டிப்ளிகேஷன் அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டு வட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்தோன் தர்க்க காரணவியல் புதிர்கள் பகடை இதெல்லாம் இருக்குது இது வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சதவிகிதம் பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து டேர்ம் த்ரீயில சதவீதமும் இருக்கும் அதில் சதவீதம்ன்ற டாபிக் பார்த்துக்கோங்க ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடாகவே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு இன்டெப்தான் இருக்கும் சரியா ஒரு இதில் சதவீதம் தனிவட்டியுன்றதும் தான் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது அதுக்காக சதவீதம் பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைடாக தனிவட்டி பார்க்காதீங்க செவன்த்தில் சதவீதம் பார்க்குறீங்களா அடுத்து எயித்தில் வந்து சதவீதம் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு அந்த டாபிக் பற்றி இன்டெப்தான நான் நாலேஜ் கிடைக்கும் அடுத்து தனிவட்டின்ற டாபிக் பார்க்கும்போது செவன்த்து டேம் த்ரீயில் அந்த பார்த்துக்கோங்க சரியா அதே மாதிரி தான் விகிதம் மற்றும் சரி விகிதமுக்கு வந்து அது ரிலேட்டடாகவே ஃபர்ஸ்ட்டு பார்த்து முடிச்சிடுங்க அதனால தான் ரெண்டையும் பக்கத்தில் ஒவ்வொரு டாபிக் சம்மந்தமானது எந்தெந்த புக்கில் இருக்கோ அதை பக்கத்தில் பக்கத்தில் கொடுக்குறது ஓகேவா நீங்கள் இப்படி படிக்கக்கூடாது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இப்படி படிக்கக்கூடாது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்தில் கவர் ஆகுது செவன்த்தில் எயித்தில் நைன்த்தில்னா இப்படியே வரிசையாக படிச்சிடும் அந்த டாப்பிக்கை வந்து வரிசையாக படிச்சிடணுமே தவிர புக்ஸை வரிசையாக படிக்கக்கூடாது ஓகேவா அடுத்து ஹச்எஸ்சிஎஃப் எதில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த கொடுத்துருக்கதை வந்து எழுதி வச்சுக்கோங்க சொன்னமா சொன்னோம்மா வட்டி வந்து செவன்த்து டேம் த்ரீல சதவீதம் வட்டின்னு இருக்குது இப்போ தனிவட்டின்றத தனியாக பார்த்துக்கோங்க அடுத்து கூட்டுவட்டி நேரம் மற்றும் வேலை அளவைகளில் வந்து சுற்றளவு பரப்பளவு இணையகரம் சாய் சதரம் சொல்லியிருக்காங்க வட்டம் வட்டத்தின் பகுதி வட்டக்கோணப் பகுதி இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து கன அளவுன்னு சொல்லும்போது நைன்த்து டென்த்து ரெண்டில் இருக்குது அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நஷ்ட கணக்கு வந்து சிக்ஸ்த்து டேர்ம் டு எயித்தில் இருக்குது அடுத்து என் தொடர் வரிசை வந்து நைன்த்தில் மெய்யண்கள் டென்த்தில் எண்களும் தொடர்வரிசைகளும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க அடுத்து நைன்த்தில் வந்து இடைநிலை கூட்டு சராசரி முகடு இதில் இருந்தும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து புள்ளியியல் நிகழ்ந்த அடுத்து கனியன் புக்கு இருக்கும் மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்கும் பார்த்துக்கோங்க சரியா பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி ரெண்டு புக்கு மேக்ஸுக்கு இருக்கும் அதில் இருக்க மேக்ஸ் எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சும்மா ஃபார்ம்லா எப்படி செஞ்சுருக்காங்கன்னு மட்டும் பார்த்துட்டே போகாதீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சரியா ஓகே கணியன் புக்கும் பாருங்கள் இந்த இப்போ கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தும் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நம்ம வந்து டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ அதாவது ரெண்டு தான் தப்பாகணும் ரெண்டு இல்லைன்னா ஒன்று சரியா ஃபுல் மார்க் எடுக்க பார்க்கணும் ஏன்னா இது ரொம்ப ஈஸி தான் இந்த பாட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க இப்போ மிச்ச செவன்ட்டி ஃபைவ் தான் மித் மிச்ச நைன் யூனிட் படிக்கணும் இந்த ஒரு யூனிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம எல்லா யூனிட்ஸ்க்கும் வே டூ ஸ்டடி போட்டதுக்கப்புறம் வேணால் மேக்ஸ் தனியாக அந்த கனியன் புக்கில் இருக்கிறத இந்த டாபிக் வைஸ் வந்து நடத்தலாம் அது வேணும் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் வீடியோஸ் ரெடி பண்ணுறேன் ஓகேவா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank mm -hmm. mm -hmm. mm -hmm.